ஆம்ஸ்டாங் அவன் ரவுடி பையன், அவன் சுட்டு கொள்ள வேண்டிய ஆள் தான், அவன் சாக வேண்டிய ஆள் தான். கொலை செஞ்ச ஒன் ஹவர் ரெண்டு ஹவர்லயே போலீஸில் போய் சரணடைஞ்சது. போலீஸ் சொல்லுது இல்லை நாங்கள் பிடிச்சேன்னு சொன்னது. சரணடைஞ்சதுன்றதை விட பிடிச்சேன்னு சொல்கிறது அதை விட மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக இருக்குது. ஒரு ஊடகத்தில், திமுக ஆதரவு ஊடகத்தில், ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார். அவர் வந்து ஆருத்ரா விஷயத்தில் வந்து ஆற்காடு சுரேஷ் ஆருத்ராக்கு ஆதரவாகவும் ஆம்ஸ்டாங்கு எதிராகவும் இருந்தார். அதனால் அவர் கொல்லப்பட்டார். அந்த கொலைக்கு பதிலடி தான் இந்த கொலை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஊடகம் செய்தி வெளியிட்டு அவங்க எழுதுன அடுத்த நிமிஷமே பார்க்குறோம் ஆஜரான நபர்கள் இது போல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஆம்ஸ்டாங் தான் எங்கள் அண்ணனை கொண்டார், அதுக்காக நாங்கள் அவரை கொண்டோம் அப்படின்னு வாக்குமூலம் உளவுத்துறை மூலிமா ரகசிய தகவல் கிடைச்சிருக்கோம், விட்டுடு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அந்த கொலை நடந்து ஆம்ஸ்டாங் விஷயத்து கூட இன்றைக்கி இப்படி ஒரு இது நடக்க போகுதுன்னு சொன்னால் நடக்கட்டும் விடுன்னு சொல்லி விட்டிருப்பாங்க. இந்த செய்தி உண்மைதானா? மூணு வாட்டி அவருக்கு த்ரெட் இருக்குன்னு. ஆருத்ராவுக்கு ஆதரவாக ஆற்காடு சுரேஷ் இருந்தார், எதிராக ஆம்ஸ்டாங் இருந்தார். அதனால் வந்து ஆம்ஸ்டாங்கும் தான் வந்து ஆற்காடு சுரேஷை கொன்னார். எப்படி ஆற்காடு சுரேஷை கொன்னார்? ஆற்காடு சுரேஷுடைய ஆட்கள் ஆம்ஸ்டாங்கை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒருபடி இவர் ஒருபடி இதுதான் இல்லையா? நான் என்ன கேட்குறேன், ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதுக்கு குற்றவாளியாக ஆம்ஸ்டாங் இருக்காரா? ஆற்காடு சுரேஷ் மரணத்துக்கு காரணம் இதுதான். இதுதான், இது நான் மட்டும் சொல்லலை, இது சம்மந்தமாக எஃப்ஐஆர் அப்படி தான் இருக்குது, இது சம்மந்தமாக குற்றப்பத்திரிக்கை அப்படி தான் காவல்துறை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, ஆற்காடு சுரேஷுக்கு கொலை காரணம் வந்து ஆம்ஸ்டாங் தான் அப்படின்னு சொல்லி திமுக ஊடகம் முந்திக்கிட்டு அந்த செய்தியை போடும்போது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகமே வருது. காவல்துறைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கேன்ற, நான் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது அப்போ சம்மந்தப்பட்ட நபரை பாதுகாக்க தவறியது திமுக அரசு. அப்படிங்கும்போது திமுக தான் இதுக்கு குற்றவாளின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆளுமை தான் சரண்டர் பண்ணியிருக்கணும். அந்த ஆளுமை யார்? நிச்சயம் சாதாரணமாக ஏதோ வக்கீல்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டு போக முடியாது. மிகப்பெரிய ஒரு ஆளுமை இந்த நபர்களை சரண்டர் பண்ணியிருக்கு இல்லையா? அப்போ இந்த சரண்டர் பண்ணியிருக்குன்னு சொன்னால் அந்த ஆளுமை யார் அப்படின்னா கேள்வி. சரி, போலீஸ் சொல்லுது இல்லை சரண்டர்னால நாங்கள் பிடிச்சோன்றாங்க, அது இருந்தால் அதிமுக ஆளுமைன்னும் போது அதிமுகவினுடைய முக்கியமான நபர்கள் நம்ம மேற்கோள் காட்டலாம். இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கும்போது அப்போ திமுகனுடைய முக்கியமான ஆளுமைகள் சொன்னால் தான் காவல்துறை கேட்போம். அப்போது இது எல்லாமே பார்த்தா இதில் தான் வந்து ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த திமுக ஊடகங்களும் ஐடிவிங்கும் எக்ஸ் தளத்தில் ஃபேசஸில் பேசுகிறாங்க, அவன் ரவுடி பையன், அவன் சுட்டு கொள்ள வேண்டிய ஆள் தான், அவன் சாக வேண்டிய ஆள் தான் அப்படின்னு போட்டோ கிடைச்ச பிறகு இவங்க எங்கெங்கே இருக்காங்கன்ற முகவரி யாருக்கு தெரியும்? நடவடிக்கை எடுத்தால் குறைஞ்சபட்சம் 10 ஹவர் ஆசை ஆகும். அதாவது அந்த குற்றவாளி இவங்க தான்ன்றதுக்கு, அந்த குற்றவாளிகள்லாம் விடுதலை செய்யப்பட்டாங்களா, அந்த குற்றவாளி அதாவது அந்த ஆருத்ரா சம்மந்தப்பட்டவர்கிட்டேருந்து எல்லா சொத்தும் பறிமுதல் அரசு பண்ணிச்சா, பறிமுதல் பண்ண சொத்து அரசு வேற யாரோ வந்து ஆம்சாங்க கொண்டாங்களா, இப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்போ இதை வந்து திமுகவே பக்கபலமாக இருந்து திமுக அதிகாரிகள், திமுக காவல்துறை, திமுகவினுடைய முக்கியமான ஆளுமைகள் பக்கபலமாக இருக்கா? இன்றைக்கி ஆம்ஸ்டாங் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார், கொல்லப்படுறார். அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்றால் இவர் ஒரு ஆளுமை. இப்போ அன்னைக்கு கொல்லப்படும்போது கூட இப்படி தான் திமுக ஐடிவிங் வந்து தவறான பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. இன்றைக்கி ஆம்ஸ்டாங் கொல்லப்படும்போதும் ஏன் திமுகவாக இருக்கக்கூடாது, அல்லது ஆருத்ராவினுடைய முக்கியமான புள்ளிகளாக கூட இருக்கலாமே? இதெல்லாம் நீங்கள் தானே சொல்கிறீங்க, திமுக ஊடகங்கள் தான் சொல்லுது. ஆருத்ரா விஷயத்தை நம்ம எடுக்கலை, திமுக தான் சொல்லுது. ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதுக்கு காரணம் ஆம்ஸ்டாங்னு சொல்லி நம்ம சொல்லலை, திமுக ஊடகங்கள் தான் சொல்லுது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எழுப்புகிற அதே கேள்வி தான், ஒரு தலித் சமூகத்துக்கு எதிராக பேசுனா ஒரு தலித் சமூக தலைவர் வச்சு தான் பதில் சொல்லுவோம். ஒரு வன்னியர் சமூகத்துக்கு பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பாருங்கள், துரைமுருகனை விட்டு தான் வன்னியர் சமூகத்துக்கு பதில் சொல்லுவார், டாக்டர் ராமதாஸுக்கு பதில் சொல்லுவார். கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்டாங் அவர் உங்களுடைய நண்பர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். அவர் அங்கேயே அதே ஏரியாவில் அவரை வந்து இது பண்ணணும், அடக்கம் பண்ணணும், நல்லடக்கம் செய்யணும்னு கேட்டப்போ அதுக்கு அனுமதியெல்லாம் மறுக்கப்பட்டது. இப்போ என்னென்னா மெயினாக உங்ககிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், முதல்வர் போய் வீட்டில் பார்த்து விசாரிக்கிறாரு, துக்கம் விசாரிச்சுட்டு ஆறுதல் சொல்லிட்டு வராரு. ஆனால் இணையத்தில் தொடர்ச்சியாக திமுக வந்து ஆம்ஸ்டாங் அவர்களை ஒரு தப்பாகவே சித்தரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் ரவுடி, கட்ட பஞ்சாயத்து, அதோட முன்பதிவு காரணமாக தான் அவர் வந்து வெட்டி கொல்லப்பட்டார்,
போலீஸ் தரப்பில் என்னென்னா அவருக்கு த்ரெட்டெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. உண்மை நிலவரம் என்ன தான், ஏன் திமுக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது? இல்லை அதான் சொன்னேன், வந்து அதிர்ச்சியாக இருக்குது. அவர் இறந்தது ஒரு அதிர்ச்சி ஒரு பக்கமாக இருந்தாலும், அதன் பிறகு நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்திங்கன்னா பேரதிர்ச்சியாகவே இருக்குது. ஏன் சொன்னீங்கன்னா, அந்த கொலை செஞ்ச ஒன் ஹவர் ரெண்டு ஹவர்லேயே போலீஸில் போய் சரணடைஞ்சது, போலீஸ் சொல்லுது இல்லை நாங்கள் பிடிச்சேன்னு சொன்னது, சரணடைஞ்சதுன்றதை விட பிடிச்சேன்னு சொல்கிறது அதை விட மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக இருக்குது. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊடகத்தில், திமுக ஆதரவு ஊடகத்தில், ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார், அவர் வந்து ஆருத்ரா விஷயத்தில் வந்து ஆற்காடு சுரேஷ் ஆருத்ராவுக்கு ஆதரவாகவும் ஆம்ஸ்டாங்கு எதிராகவும் இருந்தார், அதனால் அவர் கொல்லப்பட்டார், அந்த கொலைக்கு பதிலடி தான் இந்த கொலை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஊடகம் செய்தி வெளியிட்டு, ஒவ்வொரு ஊடகம் திமுக ஆதரவு ஊடகம், இப்போ அதை நோக்கி தான் இன்றைக்கி எல்லாமே நடந்துகிட்டு வருது. தொடர்ந்து அவங்க எழுதுன அடுத்த நிமிஷமே பார்க்குறோம், ஆஜரான நபர்கள் இது போல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க, ஆம்ஸ்டாங் தான் எங்கள் அண்ணனை கொண்டார், அதுக்காக நாங்கள் அவரை கொண்டோம் அப்படின்னு வாக்குமூலம். அதில் என்ன விந்தைன்னா, அவருடைய பிறந்த நாள் ஒரு அதாவது ஒரு வருஷம் இருக்குது, அதே நாளில் நாங்களும் அவரை வந்து இது பண்ணோம் அப்படின்னு திட்டமிட்டு செஞ்சது அவ்வளோ சுலபமாக இல்லை. தொடக்கூடிய நபரா இது எல்லாமே வந்து ஊடகங்கள் தான் செய்தியை வெளியிடுது. ஒன்றும் போலீஸ் வந்து அதை ரெக்கார்டுக்கெல்லாம் இதேமாரி இதுக்காக தான் அங்கே கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லலை. திமுக ஆதரவு ஊடகங்கள் வந்து ஏன் சொன்னால், இது ஆற்காடு சுரேஷுக்கு பதிலாக இந்த கொலை நடந்தது, ஆற்காடு சுரேஷ் ஒரு ரவுடி, அம்ஸ்டாங் ஒரு ரவுடி, இப்படி தான் திமுக ஆதரவு சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க வந்து கட்டமைக்க பார்க்குறாங்க. இதுதான் பேரதிர்ச்சியாக இருக்கின்றேன். கொலை நடந்தவுடனே ஒன் ஹவரில் அந்த ஊடகம் எழுதுது இதேமாரி அம்ஸ்டாங் கொல்லப்பட்டதுக்கு காரணம் வந்து ஆற்காடு சுரேஷ் தான். சரி, அவங்க எழுதுந்து அது நம்ம ஏற்று இருக்கலாம், மேபி அந்த ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஒரு ஊடகம் எழுதுன்னா இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஆற்காடு சுரேஷ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்படும் பொழுது ஏன் இந்த ஊடகம் எழுதலை, அம்ஸ்டாங் தான் காரணம் அப்படின்னு ஏன் எழுதலை, ஒரு கேள்வி வருதா இல்லையா? கண்டிப்பாக. ரெண்டாவது, ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படும் போது ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு முக்கிய மூல காரணமே ஆருத்ரா சம்பவம் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஊடகம் ஏன் எழுதலை, புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் கேள்வி கேள்வியாக வருது. இன்றைக்கி இன்றைக்கி ஆம்ஸ்டாங் இறந்த உடனே ஆருத்ரா விஷயமும் எடுக்கிறாங்க, ஆற்காடு சுரேஷ் விஷயமும் எடுக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஆருத்ரா விஷயத்தில் ஆதரவாக, ஆருத்ராவுக்கு ஆதரவாக ஆற்காடு சுரேஷ் இருந்தார், எதிராக ஆம்ஸ்டாங் இருந்தார், அதனால் வந்து ஆம்ஸ்டாங்கும் தான் வந்து ஆற்காடு சுரேஷை கொண்டார், எப்படி ஆற்காடு சுரேஷை கொண்டார், ஆற்காடு சுரேஷுடைய ஆட்கள் ஆம்ஸ்டாங்கை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அடி இவர் ஒரு அடி இதுதான் இல்லையா? நான் என்ன கேட்குறேன், ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதுக்கு குற்றவாளியாக ஆம்ஸ்டாங் இருக்காரா, இல்லை யாராவது அதை பற்றி பேசியிருக்காங்க, ஆம்ஸ்டாங்க்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் பகை இருக்குதுன்னு யாராவது இதுக்கு முன்னாடி, நானே இந்த ஃபீல்டில் இருக்கேன்னு நமக்கு தெரியாது, புரியுதுங்களா? இப்போ அதை விட்டு நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதுக்கு காரணம் வந்து ஜெயபாலுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் ஏற்பட்ட ஒரு பகை, அந்த பகையின் எதிர்வழியாக தான் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படுறார். ஜெயபால் யாருன்னு சொன்னீங்கன்னா, அவர் சீனியர் ரவுடிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சீனியர், வெள்ளரவி வீரமணிக்கெல்லாம் சீனியர் டிக்கெட் அவர், வயசு 60 ஆகுது. அவர் ஒரு வழக்கில் பெரிய ரவுடியாக தான் இருக்கார், ஒரு வழக்கில் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க, அந்த ஆயுள் தண்டனை வந்து சிறையிலே இருக்கார், இருந்து ஒரு 15-17 வருஷத்துக்கு மேலே சிறையில் இருக்கார். இருந்துட்டு 2019 அதிமுக ஆட்சியில் 1100 பேர் நன்னடத்தை விதியை பின்பற்றி விடுதலை செய்யப்பட்டாங்க. அதில் ஜெயபால் விடுதலை செய்யப்படுறார். விடுதலை செஞ்சு வந்த பிறகு அரக்கோணத்தில் தங்கி இருக்கும்போது அங்கே பசங்கக்கிட்ட பேசும்போது ஆற்காடு சுரேஷ் வந்து அதெல்லாம் பெருசுடா, அதோ ஏதோ ஒரு மோசமாக பேசிட்டு தான், அது சம்மந்தமாக இவர் வந்து என்னடா தம்பி அண்ணனை பற்றி இப்படி பேசியிருக்கணும்போது இவர் அதுக்கு பதில் அவர் ஏதோ பேசு இவர் ஏதோ பேசு, அந்த கருத்து மோதல் வந்து கொலையாக மாறிச்சு. இதுதான் வந்து, இது நான் மட்டும் சொல்லுங்க, ஆற்காடு சுரேஷ் மரணத்துக்கு காரணம் இது நான் மட்டும் சொல்லலை, இது சம்மந்தமாக எஃப்ஐஆரும் அப்படி தான் இருக்குது, இது சம்மந்தமாக குற்றப்பத்திரிக்கை அப்படி தான் காவல்துறை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஆற்காடு சுரேஷுக்கு கொலை காரணம் வந்து ஆம்ஸ்டாங் தான் அப்படின்னு சொல்லி திமுக ஊடகம் முந்திக்கிட்டு அந்த செய்தியை போடும்போது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகமே வருது. இப்போ இது ஒரு சப்ஜெக்ட், இது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இந்த ஊடகங்கள் இன்றைக்கி வெளியிடக்கூடிய விஷயங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு கொலை வழக்கு கொலை நடந்துச்சுன்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் வந்து
காவல்துறை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வீட்டில் போய் தேடுவாங்க. தேடின பிறகு தான் குற்றவாளி போய் சரண்டர் ஆகும். அது 99% நீதிமன்றத்தில் தான் சரண்டர் ஆவாங்க. 1% என்ன பண்ணால் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆவாங்க. அந்த 1% காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகாங்க பார்த்தீங்கன்னா அது ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணப்படும். எப்படின்னா நல்ல முக்கியமான பெரிய ஆள் மூலியமாக போய் சரண்டர் ஆவாங்க. ஏன்னு சொன்னால் அடிக்காதீங்க, வதிக்காதீங்க, பொய் கேஸ் போடாதீங்க, அவனுங்கள நான் சரண்டர் பண்ணி விட்றேன் அவங்கள அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி தான் சரண்டர் பண்ணி விடுவாங்க. அப்படிங்கும்போது இவங்க இந்த கொலை நடந்து 1 மணி நேரத்தில் இவங்க போய் சரண்டர் ஆகுறாங்கன்னும்போது அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை தான் சரண்டர் பண்ணியிருக்கணும். அந்த ஆளுமை யார்? நிச்சயம் சாதாரணமாக ஏதோ வக்கீல்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டு போக முடியாது. மிகப்பெரிய ஒரு ஆளுமை இந்த நபர்களை சரண்டர் பண்ணியிருக்கு இல்லையா? அப்போ இந்த சரண்டர் பண்ணியிருக்குன்னு சொன்னால் அந்த ஆளுமை யார் அப்படின்னா கேள்வி. சரி, போலீஸ் சொல்லுது இல்லை சரண்டர்லாம் இல்லை நாங்கள் பிடிச்சோன்றாங்க. அது அதோட பேர் அதிர்ச்சியாக இருக்கு, பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது. என்னன்னு சொன்னீங்கன்னா கொலை நடந்துச்சு. கொலை நடந்த பிறகு அந்த கொலை நடந்தபோது இருந்த நபர்கள் புகார் கொடுப்பாங்க. சரி, இவர் வந்து விவிஐபியாக இருக்கார், அதனால் கொலை நடந்தோட போலீஸ் வந்துச்சு, போலீஸ் வந்துச்சு. அப்போ குற்றவாளிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது. அங்கே இப்போ இருக்கக்கூடிய நவீன இந்த வசதிகளை பயன்படுத்தி இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் எடுத்து வந்த குற்றவாளிகள் யாருன்னு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சிசிடிவி பார்த்தோன்னே இன்னாருன்னு தெரியாது. நீங்களும் நானும் நடந்து போகிறது இருக்கும், ஆனால் இது சரவணன் தானா ரஹீம் தானான்றது தெரியாது. பட் அவங்க அதை எடுத்து அவங்க ஒரு தனி இது போட்டு அதை இது பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் தான் அது முகம் வந்து கிளீனாக வரும், உங்கள் முகமோ என் முகமோ கிளியராக வரும். அப்படி பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் ஆகிடும், 5-6 மணி நேரம் ஆகிடும். அதன் தேடுதல் வேட்டைக்கு போகும். இல்லை இல்லை, 5-6 மணி நேரம் ஆகிறது பெருசு இல்லை. அந்த ஃபோட்டோ கிடைச்ச பிறகு இவங்க எங்கெங்கே இருக்காங்கன்ற முகவரி யாருக்கு தெரியும்? அப்போ ஏதோ ஒரு அந்த குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு நபருடைய முகவரியை கண்டுபிடிச்சி அவனை போய் தூக்கி அவனுங்க அட்ரஸ் எல்லாம் எங்கடா இருக்குன்னு கண்டுபிடிச்சி குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம், அதாவது ஒரு ஒரு 5 டீம் போலீஸை விட்டு நாங்கள் இது தேடி குற்றவாளியை கண்டுபிடிச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 5 டீமும் துரிதமாக நடவடிக்கை எடுத்தால் குறைஞ்சபட்சம் 10 ஹவர் ஆசை ஆகும். அதாவது அந்த குற்றவாளி இவங்க தான்ன்றதுக்கு துரித நடவடிக்கைக்கே இந்த நேரம் நேரம் ஆகிடும், 10 ஹவர் ஆகிடும் குறைஞ்சது. ஏன்னா அப்படி எடுத்து நீங்கள் குற்றவாளியை கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் லாஜிக்காக நம்ம வந்து அதை ஏற்றுக்கிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் கொலை நடந்த ஒரு 2 மணி நேரத்தில் நாங்கள் வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லி ஒரு காவல்துறையுடைய உயர் அதிகாரி பிரஸ்ல உட்காந்து சொல்கிறாருன்னா இது படுபயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது. செய்தி வந்து அண்ணா நகர் டிசி ஆஃபீஸில் 5 பேர் சரண்டரு, ஊர் ஸ்டேஷனில் ஒரு 3 பேர் சரண்டரு, அப்மா ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணோம் தான் வந்தது. அவங்களா தானே சரண்டரான நியூஸ் இவங்க எப்படி கைது செஞ்சோம்? 3 மணி நேரத்தில் காவல்துறை தானே சொன்னார். அவர் சுக்ரா, அவர் பேர் என்ன, ஒரு நார்த் இந்தியன் ஒரு ஏஜென்சி, அவர் தானே சொல்கிறாரு நாங்கள் வந்து 2 மணி நேரத்தில் வந்து நாங்கள் கைது பண்ணிட்டேன். கமிஷனர் சொல்கிறாரு 3 மணி நேரத்தில் குற்றவாளிகள் நாங்கள் கைது பண்ணோம்னு சொல்கிறாரு. இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கலெக்டர் போய் சொன்ன மாதிரி தான் இங்கேயும் அதிகாரிகள் போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, இது பேர் அதிர்ச்சியாக இருக்கின்றேன் நான். அப்போ ஏதோ ஒன்று மறைக்கிறது, ஏதோ ஒரு ஆளுமை இந்த கொலை வழக்கில் வந்து ஈடுபட்டிருக்கு, இந்த கொலை வழக்கில் இந்த ஆளுமை கொலை வழக்கில் தொடர்பு இருக்குது, அந்த ஆளுமை பேச்சை கேட்டுக்கிட்டு தான் காவல்துறையும் இந்த நபர்களும் சரண்டர் ஆகிறாங்க, இப்படி தான் இருக்குது. இவங்களுக்கு பக்கபலமாக திமுக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நான் திமுகன்னு சொல்லி நேரடியாக சொல்லலை. ஆனால் திமுக ஆட்சி இருக்குது இல்லையா, ஆட்சி இருக்கும்போது திமுகவினுடைய ஆளுமைகள் தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதிமுக ஆட்சி இருந்தால் அதிமுக ஆளுமைன்னும் போது அதிமுகவினுடைய முக்கியமான நபர்கள் நம்ம மேற்கோள் காட்டலாம். இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கும்போது அப்போ திமுகவினுடைய முக்கியமான ஆளுமைகள் சொன்னால் தான் காவல்துறை கேட்போம், புரியுதுங்களா? அப்போது இது இது எல்லாமே பார்த்தா இதில் தான் வந்து ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த திமுக ஊடகங்களும் ஐடிவிங்கும் ஒரு ஃபேசஸ் போட்டு எக்ஸ் தளத்தில் ஃபேசஸில் பேசுகிறாங்க. அவன் ரவுடி பையன், அவன் சுட்டு கொல்ல வேண்டிய ஆள் தான், அவன் சாக வேண்டிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ சுட்டு கொல்ல வேண்டிய ரவுடி பையனை ஏன் முதல்வர் போய் சந்தித்தார், அவங்க வீட்டுக்கு போனார், அஞ்சலி ஏன் செலுத்தினார், இப்படி கேள்வி வருதா இல்லையா? அப்போ என்ன பெனிஃபிட்டு இவரை வந்து ஒரு தலைவராக அறியப்படுறாரு, நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு, அவருடைய மரணத்திற்கு ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. இவரை வந்து எராடிகேட் பண்ணுறதுனால டிஎம்கேக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இல்லை, இப்போ திமுக ஊடகங்கள் முன் வச்ச கேள்வியை வச்சே நானும் வந்து ஒரு கேள்வி எழுப்பணும். ஏன் சொன்னால் ஆருத்ரா வழக்கு என்ன ஆச்சு? இத்தனால நம்ம ஆருத்ரா விஷயம் எடுக்கலை, நம்ம இன்றைக்கி எடுக்கிறோம். ஆருத்ரா விஷயம் வழக்கு என்ன ஆச்சு? நீங்கள் கைது பண்ணீங்க சில பேர்னீங்க, சில பேரை தேடப்படும் குற்றவாளியாக சேர்த்தீங்க, அவங்கெல்லாம் மறுபடியும் ஆர்கே சுரேஷ் கூட, இயக்குனர் ஆர்கே சுரேஷ் கூட வந்து என்ன பண்ணிட்டாப்புல சரண்டர் ஆகிட்டு வெளியேற்றி போயிட்டார். அந்த குற்றவாளிகள்லாம் விடுதலை செய்யப்பட்டாங்களா?
அந்த குற்றவாளி, அதாவது அந்த ஆருத்ரா நிதி மோசடி வழக்கில் சம்மந்தப்பட்டவர்கிட்டேருந்து எல்லா சொத்தும் பறிமுதல் அரசு பண்ணிச்சா, பறிமுதல் பண்ண சொத்து அரசு அரசு பறிமுதல் பண்ண பணத்தை எல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துட்டாங்களா? 1 கோடி 2 கோடி இல்லையே, 100 கோடி 200 கோடி இல்லையே, 2500 3000 4000 கோடின்றாங்களே, சாதாரணமான தொகை இல்லை இல்லையா? அப்போ இந்த தொகையெல்லாம் வந்து என்ன ஆச்சு? அந்த வழக்கு என்ன எதுவுமே காணும் அப்படியே நீர்ப்பத்து நேரத்தில் ஆரம்பத்தில் அதிமுக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை கூட ஆருத்ராவினுடைய மேனேஜர் இவர் ஓனர் இருக்காருன்னு சொல்லி புகைப்படம் வந்தது. பாஜகவை சேர்ந்த முக்கியமான நபர்கள் இது தொடர்புக்குன்னு சொன்னீங்க, நடக்குது திமுக ஆட்சி தானே, அப்போ ஏன் அந்த வழக்கு விசாரணையில் சுணக்கம் ஏற்பட்டிருக்கு? அந்த சுணக்கம் ஏற்பட்டு இப்படி ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த கொலையின் போது உங்கள் திமுகவினுடைய ஊடகங்களும் திமுகவினுடைய ஐடி விங்கும் தான் ஆருத்ரா விஷயத்தை இந்த அம்ஸ்டாங் வழக்கு கூட சேர்க்குறீங்கன்னும் போது, அப்போ ஆருத்ரா வழக்கு என்னாச்சு? அப்போ ஆருத்ராவில் வந்து மக்கள் பக்கம் நின்ன அம்ஸ்டாங்குக்காக வந்து ஆருத்ராவினுடைய தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது வேற யாரோ வந்து ஆம்சாங்க கொண்டாங்களா? இப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்போ இதை வந்து திமுகவே பக்கபலமாக இருந்து திமுக அதிகாரிகள் திமுக காவல்துறை திமுகவினுடைய முக்கியமான ஆளுமைகள் பக்கபலமாக இருக்கா? இல்லை, அண்ணாமலையும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் இதை தான் சொல்கிறாரு. என்னென்னா ஆருத்ரா கேஸை விசாரிக்கிறது யார்? நடப்பு ஆளுங்கட்சியான திமுக தான் பண்ணிகிட்ருக்கு, அவங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எழுப்புறாரு. இப்போது திமுக வந்து வேணும்ன்ட்டு இருட்டடிப்பு செய்யுதுன்னு வச்சுக்கலாம், ஆருத்ரா கேஸில் யாரையோ தப்பிக்க வைக்குதுன்ட்டு. சம்மந்தமே இல்லாமல் ஆருத்ரா விஷயத்தை ஏன் இதை கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க? இப்போது என்ன சொன்னால் அது திமுக மீது ஏற்பட்டு, இப்போ ஏன்னா இது வந்து அரசியல் ரீதியான பகை, அரசியல் ரீதியான படுகொலை அப்படின்றத தாண்டி அது வந்து ஒரு ரவுடி ஸ்கூலில் நடந்த மோதல் அப்படின்றத தவிர்க்க தான் பார்க்குறாங்க. ஏன்னு சொன்னால் திமுகவில் இது புதுசு இல்லை சரவணனே, 1997 திமுக ஆட்சி தான். அப்போ வந்து எங்களுடைய அரசியலாசன் என்னுடைய அரசியலாசன் பழனி பாபா கொல்லப்படுறாரு, அப்போ திமுக ஆட்சியில் தான் கொல்லப்பட்டார். அவரை அவங்க என்ன பண்ணாங்க, திமுக என்ன பெரிய இது சமுதாயங்கள் அப்படின்ட்டீங்க, அவர் ஒரு தீவிரவாதியா அப்படின்ட்டீங்க, சித்தரிக்கப்பட்டார் தீவிரவாதி. ஒரு இரங்கல் கூட பழனிபாபாவுடைய மரணத்துக்கு கலைஞர் சொல்லலை. இதனையும் திமுகவில் வந்து வந்து பல மேடைகளில் திமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ண ஒரு நபரை அவருடைய மரணத்தில் ஒரு இரங்கல் செய்தி கூட கலைஞர் வந்து அன்றைய திமுக தலைவர் கலைஞர் வெளியிடலன்னு போது அதுக்கு காரணம் என்ன சொல்லிட்டாங்க, அவர் வந்து ஒரு தீவிரவாதி பயங்கரவாதி அப்படின்ற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கின மாதிரி. இன்றைக்கி ஆம்ஸ்டாங்கு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஆளுமையாக இருக்கார், அந்த ஆளுமையை வந்து கொலை பண்ணிவிட்டு அவரை வந்து ஒரு ரவுடி பையன் மாரி சித்தரிக்கணும், இதுதான் திமுகவினுடைய எதா ஒரு சித்தாந்தமாக இருக்குது. இல்லை, ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுமையாக வளர்ந்து அவரை வந்து நம்மளால் கட்டுப்படுத்தவும் முடியல, தன்னிச்சையாக செயல்படுறாரு, இந்த மாதிரி நபர்களை விட்டால் இந்த மாதிரி பல பேர் உருவாவாங்கன்ற ஒரு அச்சத்தால் இந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்காங்க. திமுக அன்னைக்கு பழனிபாபா கொல்லப்படும் போது திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார், கொல்லப்பட்டார். இன்னைக்கு ஆம்ஸ்டாங் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார், கொல்லப்படுறார். அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்றால் இவர் ஒரு ஆளுமை, புரியுதுங்களா? அவர் வந்து ஒட்டுமொத்த முஸ்லீம் மற்றும் ஒட்டுமொத்த இதுனா இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஆளுமையாக திகழ்ந்தார். அன்னைக்கு கொல்லப்படும் போது கூட இப்படி தான் திமுக ஐடி விங் வந்து தவறான பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. இன்றைக்கி அம்சம் கொல்லப்படும் போதும் திமுக ஐடி விங்கும் திமுகவும் இப்படி ஒரு தவறான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்கன்னு போது, அப்போது இந்த கொலையில் இது மிக்க அதிகாரமிக்க ஆளுமைகள் நிறைய பேர் இருக்காங்கன்றது தான் இதில் புலனாகுது. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த சிசிடிவியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலை பண்ணிட்டு ஓடுறவன் அப்படியே வேகமாக ஓடிந்து பைக்கிலலாம் ஜம்ப் பண்ணி குதித்து உட்காந்து போடுறான். ஆனால் இங்கே சரண்டானவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு மேலே அவங்க தான் உள்ளவங்க தான் இருக்காங்க, புரியுதுங்களா? அப்படின்போது அதிலே முரண்பாடு இருக்குது. இருந்தாலும் அதை பற்றி நம்ம பேச முடியாது. ஏன்னு சொன்னால் வழக்கு புலன் விசாரணை இருக்கும்போது நாம் பேசி வழக்கினுடைய திசையை திருப்பி அதை வந்து அந்த வழக்குக்கு அந்த குற்றவாளிக்கு சாதமாக மாறிடக்கூடாதுன்ற விஷயத்தை நம்ம தெளிவாகவே இருக்கோம். ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கிற செல்வப்பெருந்தகை திருமாவளவன் அவர்களே இதை சொல்கிறாங்களே, அங்கே கொலை செஞ்சவங்க இப்போ சரண் அடைஞ்சவங்க வேறு, கொலை செஞ்சவங்க வேறு, உண்மை குற்றவாளிகளை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்களே கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு. இல்லை, அது சரண்டர் பண்ணவங்களை வச்சாவே விசாரித்தாவே உன்னைய சரண்டர் பண்ண வச்சது யாருன்னு சொன்னாவே உண்மை தெரிஞ்சிடுங்க. சரண்டர் பண்ண வச்சிங்களா, இன்வெஸ்டிகேஷன் சரியான முறையில் பண்ணி அடி
இது பண்ணி பண்ணாவே எதுக்கு என்னன்றது எல்லாமே தெரிஞ்சிடும். ஆனால் அதுக்கு முந்திக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க சொன்னால், இல்லை அவர் ஆற்காடு சுரேஷுடைய சமாதி பிறந்த நாள், அவர் சமாதியில் சபதம் எடுத்தோம், அதேமாரி நாங்கள் முடித்தோம் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் திமுக ஊடகங்கள் முந்திக்கிட்டு செய்தி வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? இல்லை எல்லா ஊடகத்துலேயும் இந்த மாதிரி செய்தி. இதில் வந்து இப்போ அந்த உங்களுக்கு தெரியும், அந்த பிரகாஷ் நக்கிரன் பிரகாஷ்ன்ட்டு வருவார், அவர் இப்போ அட்டவத்தமாக சொல்கிறாரு, ஒரு தலித் செத்தா இன்னொரு தலித் வெட்டினா அப்படின்னு சொல்கிற மாதிரி, அது ஆற்காடு சுரேஷும் தலித்து தான், ஆம்ஸ்டாங்கும் தலித் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆற்காடு சுரேஷ் தலித் சமூகமே இல்லை. இதை வந்து ஒரு சாதாரண விஷயமா ஆக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறது எல்லாருக்குமே தெரியுது. ரஞ்சித் வந்து திமுக ஆதரவாளராக தான் அறியப்பட்டார், ஓப்பனாகவே அது நம்மளுக்கும் தெரியும். அவரே வந்து ரொம்ப காட்டமாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இப்போது நாங்கள் எங்களோட ஓட்டுகளால் தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, ஓட்டுக்காக மட்டும்தான் நாங்களா, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போதும் திமுக தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் திமுக சார்ந்த நபர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுதான் நானும் சொல்கிறேன், திமுக வந்து சிறுபான்மை மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் ஓட்டு வங்கிக்காக மட்டும்தான் பயன்படுத்துது. இல்லை நாங்கள் சமூக நீதி அரசுன்னு பேசுறதுக்கு மட்டும் சமூக நீதி, நீங்கள் சமூக நீதி அரசாக இருந்திருந்தால் வேங்கை வயல் விஷயத்தில் இன்ன வரையிலையும் அந்த குடிநீரில் மலத்தை கலந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனால் குற்றவாளி யாருன்னு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியும். காவல்துறை கைது செய்யப்படும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அங்கே இருக்கக்கூடிய குட்டி பகுதி, அதாவது மாவட்ட செயலாளர் மூலிமா தடுக்கிறீங்க. தடுத்து ஏன்னா அந்த சமூகத்தினுடைய எதிர்ப்பை வாங்கிக்கூடாது திமுக. அப்போது நீங்கள் செய்கிறீங்க. அப்போ ஒடுக்கப்பட்ட சமூக நீதி அரசு, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஓட்டுகளை பெற்ற அரசு செயல்படக்கூடிய செயலாக இது சொல்லுங்கள். இல்லை, திருமாவளவன் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சம்பவங்கள் பார்த்துக்கிட்டே வர்றாரு. திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு திமுக ஆட்சி காலத்தில் வேங்கை வயல் சம்பவம், நாங்குநேரியில் ஒரு பள்ளிக்கூட மாணவர் வெட்டப்பட்ட சம்பவம், அப்புறமா தொடர்ச்சியாக இப்போ கடைசியாக வந்து இங்கே நிற்குது. என்னென்னா ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் வெட்டி கொல்லப்படுறதை தாண்டி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுற தலைவர்களே வந்து வெட்டி கொல்லப்படுறாங்க. இனிமேவும் அமைதியாக தான் இருக்க போகிறாரா திருமாவளவன் கூட்டணியிலேயே? கேட்டாலும் எனக்கு அரசியல் அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லுவார். அது அவரோட என்ன முடிவு எடுக்கிறாருன்றது தெரியல. அவர் அதை விட்டு வரமாட்டார். அப்படி மீறி நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி ஒரு முடிவு எடுத்து வந்தால் கூட விடுதலை சேர்த்து ரெண்டாவது உடையும், திமுக அந்த வேலையை செய்யும். ஓகே, கட்சி அங்கே வீக்காக, இல்லை வீக்காக இல்லை, அப்படி அந்த போன்ற வேலைகளில் திமுக வந்து கை தேர்ந்த நபர்கள். ஓகே, வெளியேறணும்னு நினச்சா உனக்குள்ளேயே உட்கட்சி புதுசலை உருவாக்கி பேசிக்காக வந்து உடையிற மாதிரி ஒரு சித்தாந்தம் உருவாக்கி, அது அந்த அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூலிமா வந்து மிகப்பெரிய சாதாரணமான நபர்கள் கூட மிகப்பெரிய தலைவர்களாக சித்தரிக்கப்பட்டு புரிதுங்க அவங்களுக்கு. அப்படியெல்லாம் வந்து உருவாக்குவாங்க திமுக. அது திருமாவளவனுக்கும் அண்ணனுக்கும் தெரியும் நல்லாவே இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு. ஏன்னா கடந்த காலங்களில் இதெல்லாம் நடந்த நிகழ்வுகளை நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து அது இஸ்லாமிய தலைவர்களாக இருக்கட்டும், அல்லது தாழ்த்தப்ப ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவராக இருக்கட்டும், திமுக தான் உருவாக்குது. அவங்க யாரும் திடீர்னு ஒன்று இறக்குமதி செய்வாங்க, இதான் இவங்க அவங்க சமூகத்தினுடைய தலைவருன்னு. இப்போ சமீபத்தில் கூட அப்துல்லான்ற ஒரு நபரை இறக்குமதி பண்ணுவாங்க, மேல் சபையை எம்பி ஆக்குனாங்க. அவன் யார், என்ன பண்ணிட்டு இருந்தான் இதுக்கு முன்னாடி? இந்த சமூக இஸ்லாமிய சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இல்லை, இஸ்லாமிய சமூகத்துக்கு ஆதரவு எதுவுமே இல்லை. அவன் திமுகவனுடைய அனுதாபியாக இருந்தாங்க. ஒரு அடையாள அரசியல் தான் இதெல்லாம். தூக்கிட்டு வந்து இறக்கிட்டு இப்போ அவன் என்ன சொல்வான் நாளைக்கு இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம்? அவனை விட்டு தான் பேசு. இப்போ அவன் முஸ்லீம்களுக்கு எதிராக திமுக செயல்படுதுன்னு நான் பேசணும்னா எனக்கு பதில் திமுக தரப்புலேருந்து எப்படி வரும்னா, அப்துல்லா போன்ற கையா அடியாட்களை வச்சு தான் பேச வைக்கும். இது திமுகவில் கடந்த காலங்களில் நடந்துட்டு வரக்கூடிய விஷயம். ஒரு தலித் சமூகத்துக்கு எதிராக பேசுனா ஒரு தலித் சமூக தலைவரை வச்சு தான் பதில் சொல்லுவோம். ஒரு வன்னியர் சமூகத்துக்கு பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பாருங்கள், துரைமுருகனை விட்டு தான் வன்னியர் சமூகத்துக்கு பதில் சொல்லுவார், டாக்டர் ராமதாஸுக்கு பதில் சொல்லுவார். திமுக தலைவர் இருக்கும்போது அந்த கலைஞர் இருக்கும்போது அந்த நிலை தான், அதே நிலை தான் இன்றைக்கும் கடைபிடிச்சிட்டு வராங்க. அப்போ இதெல்லாம் என்ன எப்படி பார்க்குறது சொல்லுங்கள். இல்லை, மற்ற கட்சி தலைவர்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பாக தான் இருக்காங்க, அது அங்கேயும் வெறும் தலித்துக்களுக்கு மட்டும் ஜாதி சங்கம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் மற்ற இதுக்கும் இருக்குது. அந்த தலைவர்களெல்லாம் பாதுகாக்கப்படுறாங்க. தொடர்ச்சியாக இந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் மட்டும் இந்த மாதிரி படுகொலை செய்யப்படுறது வந்து கண்டித்து நிறைய பேர் கேட்குறாங்க. ரஞ்சித்தும் அதை தான் கேட்டிருக்காரு.
இதுக்கு என்ன காரணம்? இன்னும் சனாதனத்தை ஒழிக்கணும். இப்போ ரஞ்சித், ரஞ்சித் வந்து பொதுத்தளத்தில் பகிரங்கமாக இந்த குற்றச்சாட்டு வச்ச பிறகு இப்போ அவர் என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து தலித் அரசியலை முன்னெடுத்து அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போகிறார், அதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து திமுகக்கு எதிராக காட்டமாக பேசிட்டு அவர் வந்து தன்னுடைய அரசியலை வந்து கொண்டு வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதே திமுக ஓபிக்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆமாம், அடுத்து பிஎஸ்பிக்கு தலைவராக வரப்போகிறார். அப்போ இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய வாக்கை கூட நான் திமுக தான் செலுத்தியிருக்கேன், திமுக வரணும்னு தான் நாங்கள் நினைச்சோம், ஆனால் திமுக வந்த பிறகு எங்களுக்கே இப்படி கொடுமையானு பேசுகிறாரு. இப்போ அவர் ஒரு பிஎஸ்பி கட்சிக்கு அடுத்த தலைவர் இவர் தான் அப்படின்றதும், அல்லது தலித் அரசியலினுடைய அடுத்த இலக்கை நோக்கி ரஞ்சித் போகிறாருன்னு சொல்கிறதும், இது எப்படின்னு சொன்னால், அப்போ அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக அல்லது அவர் வந்து பிஎஸ்பிக்கு தலைவராகிறதுக்காக திமுக மீது அபாண்டமாக படி சுமத்துறாரு. இதுதான் இவங்களுடைய இன்னைக்கு அரசியல். திமுக ஆதரவு வந்து அரசியல் வந்து அப்படி தான். அப்போ இதெல்லாம் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு கேவலமான அரசியலை தெரியல. இல்லை, டிஎம்கே வந்து மற்ற கட்சி தலைவர், மற்ற ஜாதி கட்சி தலைவர்கள், ஜாதி கட்சியை முன்னிறுத்தி வந்த அரசியல்வாதிகள்லாம் பாதுகாப்பாக இருக்கும்போது ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும் இந்த மாதிரி கொல்லப்படுறாங்கன்றது ஒரு குற்றச்சாட்டு எல்லாரும் வைக்கிறாங்க. நாங்கள் தான் சமூக நீதி போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சனாதனத்தை பற்றி பேசுகிறாங்க, திரும்பவும் பேசுகிறாரு, டிஎம்கேல தீக்கல எல்லாருமே பேசுகிறாங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது டிஎம்கேவுக்கு ஆரோக்கியமான விஷயமா இருக்குமா? இதை ஏன் தடுக்கணும்னு நினைக்கிறோம்? சமூக நீதி, சமூக நீதினு சொல்லி சொல்லாதீங்க. இதுதான் ஆம்ஸ்டாங் சொல்கிறப்பில் சமூக நீதி அரசு, சமூக நீதி கட்சி திமுகவாக இருந்திருந்தால் கடந்த 35 ஆண்டுகளாக ஒரு முறையாச்சும் முதல்வர் வேட்பாளராக ஒரு தலித்தை ஏன் நிப்பாட்டலன்னு கேட்குறாப்ப நியாயமாக. அப்போ அந்த சமூக நீதி திராவிட மாடலில் வந்து ஒரு தலித் முதல் வாரத்துக்கு அனுமதியே இல்லையா, வாய்ப்பே இல்லையா அப்படின்றது தானே அவர் கேள்வியை வைக்கிறாப்புல. ஆராசாவை முன்னிறுத்தி அந்த இது சொல்கிறார் ஒரு ஒரு வீடியோவில். சிறந்த பேச்சாளர் ஆராசா, அவரை வந்து பொதுச் செயலாளராகவோ ஆக்க மாட்டாங்க, வேட்பாளர் முதல்வர் வேட்பாளராக ஆக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, கலைஞருக்கு அடுத்தது ஸ்டாலின், ஸ்டாலின் அடுத்தது உதயநிதி, இதுதான் சனாதனம் அப்படின்னு பேசுகிறாரு பகிரங்கமாக. அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இதயத்தில் குத்தாதான் சொல்லுங்கள் சார். நேரடியாக எதிர்த்தது தான் தப்பு, அவங்களுக்கு அடங்கி போயிருந்தால் அவர் சேஃபாக தான் இருந்திருப்பார். இப்போ பாபா கூட திமுக எதிர்க்காமல் இருந்தால் அவர் கொல்லப்பட்டிருக்க மாட்டார். திமுக கடுமையாக மேடைகளில் எதிர்க்கும்போது என்னடா ஒரு இஸ்லாமிய ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இவ்வளோ எதிர்ப்புக்கிற நமக்கு வருது, அப்போ நமக்கு எதிராக, ஏன்னா திமுக வந்து அந்த காலத்தில் வந்து முஸ்லீம்களுடைய ஓட்டுகளை தான் முக்கியமாக நம்பிட்டு இருந்தது. அப்போ அந்த ஓட்டு வங்கி உடஞ்சிச்சிச்சின்னா மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும். இவங்களை அழிச்சா தான் இந்த ஓட்டு வங்கியை நம்ம தக்க வச்சுக்க முடியும். வேற சிம்பிள் லாஜிக்கு சரவணன், அதே எப்படின்னு சொன்னால் அதை கொன்னது திமுகன்னு நான் சொல்ல மாட்டேன், பழனிபாபு கொன்னது திமுகன்னு நான் சொல்ல மாட்டேன். பழனிபாபு கொன்னது அரசு சித்தாந்தவாதிகள் தான் கொன்னாங்க, ஆனால் அந்த தகவல் உளவுத்துறை மூலிமா திமுக அரசுக்கு போயிருக்கு பார்த்தீங்கன்னா. அப்போ பாதுகாக்க வேண்டிய விஷயத்தில் திமுக தவறி இருக்குன்ற நான் டக்குன்னு நம்ம பேசுறது வச்சுட்டு அப்போ திமுக தான் பழனிபாபாவை கொன்னதான்ற மாதிரி ஒரு இது அது திமுக தான் கொள்ளுச்சு. இல்லை, திமுக ஆட்சியில் இருக்குது அப்படி இருக்கும்போது உளவுத்துறை மூலிமா ரகசிய தகவல் கிடைச்சிருக்கோம், விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கொலை நடந்து அதேமாதிரி ஆம்ஸ்டாங் விஷயத்துக்கு கூட இன்றைக்கி இப்படி ஒரு இது நடக்க போகுதுன்னு சொன்னால் நடக்கட்டும் விடுன்னு சொல்லி விட்டுருப்பாங்க. இப்போ இது இந்த செய்தி உண்மைதானா? மூணு வாட்டி அவருக்கு த்ரெட் இருக்குன்னு காவல்துறை உளவுத்துறை வந்து சொல்லியும் அவங்க வந்து அவருக்கு தெரிவிக்காமல் தவிர்த்தது உண்மைதானே? ஏன்னா போலீஸ் தரப்பில் அந்த மாதிரியான அவருக்கு த்ரெட் எதுவும் இல்லை அப்படின்னு கமிஷனர், முன்னாள் கமிஷனர் சொல்லியிருக்காரு. அவர் த்ரெட் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போது த்ரெட் இருக்குதுன்னு சொன்னது யார்? த்ரெட் இருக்குதுன்னு சொன்னது யாருன்ற நான் ஊடகத்தில் தான் அந்த செய்தியும் வருது. ஊடகத்தில் தான் யார் சொன்னாங்கன்னு தெரியல. அவர் த்ரெட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க, எச்சரித்தாங்க, ஆம்ஸ்டாங்கே எச்சரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சரவணன் இருக்கீங்க, சரவணன் வந்து ஒரு ஆபத்து சரவணனுக்கு, நான் வந்து சொல்கிறேன் சரவணன் உங்களுக்கு ஆபத்து இருக்குது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். அதேமாதிரி ரஹீமுக்கு ஒரு ஆபத்து இருக்குது, சரவணன் வந்து பாய் உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்குது போய் பார்த்து எச்சரிக்கையானு சொல்லலாம். ஆனால் ஒரு உளவுத்துறை வந்து சரவணன்கிட்டே ரஹீம்கிட்டே வந்து உனக்கு ஆபத்து இருக்குப்பா எச்சரிக்கையாக இருன்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்? இப்போ எனக்கு கூப்பிட்டு உங்களுக்கு ஆபத்து இருக்குது ரஹீம் பாய் எச்சரிக்கையாக இருக்குன்னா, சார் எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க என்னன்னு கேட்பா. ஒரு நாலு துப்பாக்கி, ஒரு பத்து கத்தி வச்சுக்கிட்டு என் ஆளுங்களை வச்சுக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுங்க சார்னு கேட்டால் கொடுப்பாங்களா? போலீஸு கொடுப்பாங்களா? இல்லை, கொடுக்க முடியாது இல்லைங்களா? எச்சரிக்கை என்பது நீங்கள் எனக்கு எச்சரிக்கை விடலாம், நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடலாம். காவல்துறை எச்சரிக்கை விட்டேன்னு சொல்கிறது இது முட்டாள்தனத்தினுடைய உச்சம். இது காவல்துறை பாதுகாப்பு தான், பாதுகாப்பு தான், எச்சரிக்க முடியாது, எச்சரிக்கை கொடுக்க முடியாது.
இந்த எச்சரிக்கையை நாங்கள் வந்து காவல்துறைக்கு அனுப்பணும், அதை எல்லோண்டுக்கு அனுப்பணும், உளவுத்துறை நாங்கள் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அதை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையோட பொறுப்பு அப்படி. இதெல்லாம் வந்து நிச்சயம் உளவுத்துறைக்கு வரலன்னு சொன்னாங்க. உளவுத்துறையினுடைய ஃபெயிலியர் இருக்குது பார்த்தீங்க, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ரொம்ப மோசமானது. உளவுத்துறைக்கு வந்து இந்த விஷயத்தை விட்டுட்டாங்கன்னா அதுதான் திமுகவுக்கு தொடர்பு இருக்குன்றது, புரிந்துங்களா உங்களுக்கு? ஏன்னா அது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு வெட்டி கொள்ள இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இல்லை, கோர்ட்லேயே நடந்திருக்க சம்பவங்கள். நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் எப்படி கொலை நடந்தது, கோர்ட்டை எப்படி கலந்து அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, கொலையாளிகள் வராங்க அப்படின்னு. ஆனால் இது காவல்துறைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்றாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது அப்போ சம்மந்தப்பட்ட நபரை பாதுகாக்க தவறியது திமுக அரசு. அப்படிங்கும்போது திமுக தான் இதுக்கு குற்றவாளின்னு சொல்கிறதுல என்ன தவறு இருக்குது? இல்லை, அவரோட ஏரியாலேயே என்னென்னா, அவர் அங்கே அவர் இருந்த ஏரியா அது, அங்கே வீடு கட்டிகிட்டு இருக்காரு, ரொம்ப குறுகலான பாதை தான் அந்த சந்து. அந்த சந்துக்குள்ளே கரெக்டாக இத்தனை பேர் தான் இருக்காங்க, பெருசாக ஆள் பலம் இல்லை. அங்கே நம்ம இது மாதிரி சம்பவம் பண்ணிவிட்டு சுலபமாக தப்பிச்சும் போயிருக்காங்க. இந்த அளவுக்கு பிளான் போட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே யாராச்சும் ஆள் இருந்திருப்பாங்களா? அவங்க ஆட்களுக்குள்ளேயே இருந்து உதவி செய்ய ஏதோ ஒருத்தன் உட்காந்துட்டு உழவு கொடுத்துருப்பாங்க, பக்கத்தில் உள்ளவனே கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லி மறக்கிறதுக்கு தேவையில்லை. பட் இந்த விஷயம் உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கு, உளவுத்துறை காவல்துறைக்கு சொல்லியிருக்கு, உளவுத்துறையும் காவல்துறையும் கண்டுக்காமல் விட்டுருக்கு. இப்போ கண்டுக்காமல் விடுற அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த இன்ஃப்ளூயன்ஸு ஏன் திமுகவாக இருக்கக்கூடாது இப்படி கூட நம்ம நினைக்கலாம். திமுகன்னு சொல்லலை, திமுக கூட இருக்கலாமே, அல்லது ஆருத்ராவனுடைய முக்கியமான புள்ளிகளாக கூட இருக்கலாமே. இதெல்லாம் நீங்கள் தானே சொல்கிறீங்க, திமுக ஊடகங்கள் தான் சொல்லுது. ஆருத்ரா விஷயத்தை நம்ம எடுக்கல, திமுக தான் சொல்லுது. ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதுக்கு காரணம் ஆம்ஸ்டாங்குன்னு சொல்லி நம்ம சொல்லலை, திமுக ஊடகங்கள் தான் சொல்லுது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எழுப்புகிற அதே கேள்வி தான், அவங்கக்கிட்டேருந்தே நம்ம கேள்வியை எழுப்புகிறோம், அவங்க கேட்குற கேள்வியிலேருந்து தான் நாங்கள் கேள்வியை எழுப்புகிறோம். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை திமுக மற்றும் காவல்துறைக்கு முழுமையான பொறுப்பு இருக்குன்றது தான். அவர் உடலை வந்து அங்கேயே அடக்கம் செய்ய அனுமதி தராததுக்கு பின்னாடி ஏதாச்சும் பெரிய அரசியல் இருக்கா? ஏன்னா அதையே அதுலேயும் அரசியல் இருக்குன்றேன். அதுலேயும் வந்து என்ன சொல்கிறாங்க, ஜன நெருக்கலான இடம், அந்த இடத்துல கொடுத்தா அது வந்து கஷ்டம், நாளைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்ன்றாங்க. நெருக்கலான எத்தனையோ சந்துகளெல்லாம் பள்ளிவாசல் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெருக்கலான எத்தனையோ சந்துகளெல்லாம் சர்ச்சுகள் இருக்குது, நெருக்கலான எத்தனையோ சந்துகளெல்லாம் வந்து கோயில்கள் கோயில்கள் இருக்குது, இருக்கா இல்லைங்களா? அப்போது அதெல்லாம் பிரச்சனை வரதில்லை இல்லை. அப்போது அதேமாரி இது அடக்க ஸ்தலத்துக்கு ஒரு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்றாங்க. அதுக்கு காவல்துறை ஒரு அவருடைய இடங்க அது, நான் சொல்கிறேன் அந்த இடத்துல வந்து பதைக்கணும்னு சொல்கிறாரு, அந்த இடம் அவங்களுடன் சொல்கிறாங்க, டாக்குமெண்ட் வாங்கி வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஒரு கால இது வேறு யாராவது இடத்த ஆக்குபை பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல பதிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அதுக்குனால ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்கிறதெல்லாம் வேறு விஷயம். நீங்கள் அந்த டாக்குமெண்ட் வாங்கி வெரிஃபை பண்ணி பாருங்கள், அந்த டாக்குமெண்ட் வரிசு வந்து அவருடைய பேரில் தான் இருக்கா, அந்த இது இடம் அவருடைய இடத்து பேரில் தான் இருக்குதுன்னு சொன்னால் அவருக்கு அவருடைய அடக்கத்தலத்தை அந்த இடத்துல பதிக்கிறதுக்கு எதிர்ப்பு ஏன் தெரிவிக்கிறீங்கன்ற நான் சொல்லுங்கள், ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணுன்றேன். அப்போது நீங்கள் வந்து திமுக சரி திமுக கிட்டே இல்லை நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, நீதிமன்றத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதாவது மூன்று விதமான எதிர்ப்புகள் இருக்குது, ஒன்று கடுமையான எதிர்ப்பு இருக்குது, ஒன்று சம்பிரதாயமாக சாதாரணமாக. நீங்கள் கடுமையான எதிர்ப்பு வைக்கிறீங்க, நீதிபதிகள் இந்த கடுமையான எதிர்ப்பு வைக்கும்போது தான் தீர்ப்புகள் அரசு என்ன சொல்லுதோ அதை தான் சொல்லுவோம். சம்பிரதாய முறையிலான சாதாரண எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா நீதிபதிகள் தன்னிச்சையாக முடிவு எடுப்பாங்க. அப்போ நீதிபதிகள் தன்னிச்சையாக முடிவு எடுக்காத நிலைக்கு திமுக அரசு கொண்டு போய் அந்த பிரதத்தை அங்கே அடக்கம் பண்ணுறதுக்கு விடலைன்னு சொன்னால் அப்போ இதில் சந்தேகம் திமுக மீது வராமல் என்ன பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய சந்திரபாபு மீது சந்தேகப்பட முடியும், தெலுங்கு தேசம் மேலேயே சந்தேகப்பட முடியும் சொல்லுங்கள். இல்லை அங்கே அதே கட்சி அலுவலகத்தில் அவர் இருந்தால் தொடர்ச்சியாக ஆட்கள் வருவாங்க, அந்த அடையாள அரசு அந்த ஒரு அந்த அரசியல் வந்து அந்த தாக்கத்தை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், அதை தவிர்க்கணுன்ற ஒரு காரணத்துக்காக. கரெக்டாக சொன்னீங்க, ஒரு அடையாள அரசியல், அதுவும் குளத்தூர் தொகுதி முதல்வருடைய தொகுதி, அந்த தொகுதியில் அப்படி ஒரு அடையாள அரசியல்னா அது வந்து நமக்கு ஓட்டுகளாக மாறாமல் எது தரப்பு ஓட்டுகளாக மாறிச்சுன்னா அது மிகப்பெரிய பின்னடைவு, அதனால் கொடுக்குறேன். உடனடியாக அதிரடியாக கமிஷனரை மாற்ற வேண்டிய தேவை என்ன வந்தது தமிழக அரசுக்கு? அதான் இதமாரி பேட்டியை முதல் கொடுத்துட்டார் இல்லையா, அதுக்காக வந்து மாற்றினது பேட்டியை கொடுத்தது தான் காரணம், வேறு எதுவுமே இல்லை.
அவர் மீது பேட்டியை கொடுத்தா கொலை நடந்தது கூட அவரை மாற்றலை, விருப்பம் இல்லை. ஓகே, பேட்டியை கொடுத்தாங்க இல்லையா, அந்த பேட்டியை வந்து முன்னுக்கு பின் முரணாக கொடுத்துட்டாரு. அது வந்து எதிர்கட்சிகளை அதை சாதகமாக பயன்படுத்தி திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்படின்றதுக்காக கொலையை தடுக்கலான்றதுக்காகலாம் மாற்றப்படல அவர், இந்த மாதிரி பேசிட்டாருன்றதுக்காக அவர் தடுத்தாங்கன்னு மாற்றினாங்கன்னு சொன்னால் அப்போ அருண் சாரை எதுக்கு போடணும், அருணை எதுக்கு போடணும், ஏடிஜிபி அருணை எத்தினது கமிஷனாக போட்டிருக்காங்க. அவரும் இந்த கொலை நடக்காமல் தடுக்கிறது தவறிய விஷயத்தில் அருண் சாரும் அதாவது ஏடிஜிபி அருணும் ஒரு காரணமாக இல்லை, அவரும் ஒரு அங்கம் தான் இதில். ஏன் சொன்னால் அவர் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருக்கார். அப்போ இந்த கொலையை வந்து தடுக்க தவறிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி ஏடிஜிபி கமிஷனர் மூணு பேருமே தான் குற்றச்சாட்டு பண்ணுவோம். அப்போ அந்த ஏடிஜிபியாக இருந்த ஒரு கூட்டு வந்து கமிஷனர் ஆக்கிட்டு இதை வந்து நாங்கள் பாருங்கள் நீதியோடு நடந்துக்கிறோம், அந்த கொலை நடந்தது தவறதுக்காக நாங்கள் கமிஷனரை தூக்கிட்டோம் வேற ஒரு கமிஷனரை போட்டிருக்கோம். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக தானே தான் இருந்தார். இப்போ இந்தளவுக்கு யாரும் பார்க்கறது இல்லை, கமிஷனர் மாற்றிட்டு ஆமாம் கமிஷன் யார் மாற்றிட்டாங்க, அருண் சார் மாதிரியும் அருணை மாதிரியும் அவரும் ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு தான் இருந்தார், அவருக்கும் அது பொறுப்பு இருக்குது. அதாவது வேறு மாவட்டத்திலேருந்து வேறு ஒரு அதிகாரியை கொண்டு வந்துருந்தா அது இல்லை இல்லை, வேறு ஏதோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்திருக்கலாம், வேறு ஏதோ கிரைமில் இருந்திருக்கலாம், டிராஃபிக்கில் இருந்திருக்கலாம், அது போன்ற ஒரு திறமையான அதிகாரி அப்படி இருக்காங்க, அவரை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க, இவர் வந்து அவரோட திறமையானவர், இவர் வந்து நிச்சயம் இந்த வழக்கம் வந்து புலன் விசாரணை செஞ்சு கிழிச்சு அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவரை போட்ட போட்டால் என்ன நடக்க போகுது, மாற்றம் பண்ணதுக்கு பண்ணாமையே இருந்திருக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. இல்லை திமுக ஆதரவாளருக்கு நாங்கள் பாருங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்து கமிஷனரை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய இந்த ஆழமான அர்த்தமான கருத்தை அரசியல்வாதிக்கே தெரியாது பெரும்பாலும். இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அருண் சார் வந்து ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்தார். அப்போ ஒரு 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 மிகப்பெரிய ஆளுமை ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஆளுமை படுகொலை செய்யப்பட்டார்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு ப்ளஸ் கமிஷனர் எல்லாருக்கும் எல்லோரும் சட்டம் ஒழுங்கு தான், கமிஷனர் மட்டும் குற்றச்சாட்ட முடியாது, டிஜிபியும் குற்றச்சாட்டலாம், ஏடிஜிபியும் குற்றம் சாட்டலாம், கமிஷனரும் குற்றம் சாட்டலாம் இல்லைங்களா. அப்போ அவங்களுடைய தவறான ஒரு முறையினால்தான் அவர் கொல்லப்பட்டார்ன்னு போது, அப்போ அதே நபரை கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து அதிகாரம் பூசி அவரை கமிஷனர் ஆகிட்டோம் கமிஷனர் ஆகிட்டேன்னு சொன்னால் அப்போ இதில் என்ன ஒரு புதுமையை காண முடியும் நாங்கள் கேட்குறேன். தொடர்ந்து தலித்துகள் மேலே நடத்தப்படுற தாக்குதல் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்படணுன்றது தான் எல்லாரோட கோரிக்கையாக இருக்குது. நாளைக்கும் ஒரு போராட்டம் அவங்க தரப்பிலிருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் அரசு என்ன முடிவெடுக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி சார்.